أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين قالوا إن الله عهد إلينا ألا نؤمن لرسول حتى يأتينا بقربان تأكله النار. قل قد جاءكم رسل من قبلي بالبينات وبالذي قلتم فلم قتلتموهم إن كنتم صادقين. أندي இவர்கள் எத்தூதராக இருந்தாலும் அவர் கொடுக்கும் பலியை நெருப்பு கரித்து புசிப்பதை அவர் நமக்கு காட்டும் வரை அவரை நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடாதென்று நிச்சயமாக அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கியிருக்கின்றான் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியே, நீங்கள் கூறுங்கள், எனக்கு முன்னர் உங்களிடம் வந்த நபிமார்களில் பலர் நீங்கள் கேட்ட இதையும் வேறு பல தெளிவான அச்சாட்சிகளையும் கொண்டு வந்தார்கள். அவ்வாறிருக்க உங்கள் கூட்டில் நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? فَإِن كَذَّبُوكَ فَقَدْ كُذِّبَ رُسُلٌ مِّن قَبْلِكَ جَاءُوا بِالْبَيِّنَاتِ وَالزُّبُرِ وَالْكِتَابِ الْمُنِيرِ. இதற்கு பின்னரும் அவர்கள் உங்களை பொய்யரணக் கூறினால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு முன்னர் வந்த பல தூதர்களையும் அவர்கள் இவ்வாறே பொய்யரென கூறினார்கள். அவர்களோ தெளிவான அத்தாட்சிகளையும் வேத நூல்களையும் பிரகாசமான வேதத்தையும் கொண்டு வந்தே இருந்தனர். كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். எனினும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் முழுமையாக அடைவதெல்லாம் மறுமை நாளில்தான். ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மயக்கக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறெதுவும் இல்லை. ولتسمعن
كُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِنْ تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. நம்பிக்கையாளர்களே, உங்கள் பொருள்களிலும் உங்கள் ஆத்மாக்களிலும் நஷ்டம் இழைக்கப்படுவதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாலும் இணை வைத்து வணங்குபவர்களாலும் பல வசை மொழிகளை நீங்கள் செவிமடித்துள்ளீர்கள். இத்தகைய கஷ்டங்களை நீங்கள் பொறுமையுடன் சகித்துக் கொண்டிருந்து அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்ந்து வந்தால் நீங்கள் வெற்றியடைவீர்கள். நிச்சயமாக இதுதான் வீரச் செயலாகும்.